ஒரு சில கோழிகள் ப்ளஸ் லவ் பேர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். முட்டையும் அதாவது நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டையும் கிண்ணிக்கோழி முட்டை நாலு முட்டையும் வச்சிருந்தேன். அந்த நாலு கிண்ணிக்கோழி முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா கருவில் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருந்தேன். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, இந்த ஃப்ரேம் செஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. எந்த கூண்டு அதாவது கோழிக்கோ புறாவுக்கோ லவ் பேர்ட்ஸ்க்கோ எதுக்கு செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரெடிமேடாக செஞ்சுருவோம், எதையுமே ஃபிக்ஸடாக செய்வேணா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்து நான் மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இதே பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் கழுத்திருத்தம் கோழி குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா வளர்த்ததே இல்லை. இதே என்னோட ஃபஸ்ட்டு கழுத்திருத்தம் கோழி குஞ்சு. ஃபைனலாக நம்ம ஆளுங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. இன்னும் வந்து அங்கே இருக்கிறது யார் யார் அப்படின்னா புறாங்களும் கிண்ணிக்கோழி மட்டும் இருக்குது. புறாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கிண்ணிக்கோழி வந்து ஏன் அங்கேருந்து கொண்டு வரலன்னா என்னால் பிடிக்க முடியல. வான்கோழி இருக்கிற வரைக்கும் கிண்ணிக்கோழி வந்து வேறு மாதிரி நம்மகிட்ட இருந்துச்சு, ஆனால் இப்போ வான்கோழி போனதுக்கப்புறம் கிண்ணிக்கோழி வந்து ஆக்சுவலாக கிண்ணிக்கோழி எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதனால் பிடிக்க முடியல. நாளைக்கு தான் போயிட்டு இறை போடுற மாதிரி இல்லை ஏதாவது பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி பிடிக்கணும். புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுங்க முட்டையே போட்டதில்லை, அடையே காத்ததில்லை. அந்தளவுக்கு ஒரு 7 பேர் பக்கம் 7 பேர் 8 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டையை போட்டு அடையில் உட்காந்துருக்கு. அது என்னன்னாலும் சரி நாளைக்கு போயிட்டு பார்க்கணும், ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறலாமா தம்பின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து வேலை இருக்கும்ல தோப்புக்காரவங்களுக்கு, அதனால் நாளைக்கு போயிட்டு என்னன்றதை பார்த்துட்டு புறாங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கோழிங்கள் ப்ளஸ் லவ் பேர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். மற்ற எல்லாம் மற்ற கிண்ணிக்கோழியும் புறா மட்டும் இங்கே இருக்குது. நாளைக்கு அந்த வேலையும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இதே பார்த்திங்கன்னா நம்மளோட இடம் எல்லோரும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடுவாங்க. ஆக்சுவலாக கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பா 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 கோழிங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி கம்மியாக இருக்கும். என்னன்னா இடையில வந்து வெள்ளக்கழிச்சல் வந்துருச்சு, நிறைய கோழிங்க செத்து போச்சு. அதாவது நம்ம சந்தோஷ பவனை கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா, அந்த பெரிய சேவல் அது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு 4-5 சேவல், அதுக்கப்புறம் ஒரு 4-5 கோழி, அப்புறம் பட்டா, இதெல்லாம் நிறைய செத்து போச்சு. அங்கேருந்து அதாவது அங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கழிச்சல் வந்துச்சு. அங்கேருந்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. இங்கே வந்த ஒரு கோழி கூட நான் சாக விடல, கிட்டத்தட்ட 4 கோழிக்கு வந்துருந்துச்சு. நாளையுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டேன், காப்பாற்றினேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். ப்ளஸ் யார் யாருக்கு எப்படி எல்லாம் செட் பண்ண போகிறோம், எங்கெங்க செட் பண்ண போகிறோம், இதே பார்த்தீங்கன்னா அதாவது எந்த மாதிரி லேஅவுட் வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு இதே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் பண்ணலாம் மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அதுவும் என்னன்றதையும் சொல்றேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். பா 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 பா. இது வந்து அதாவது அங்கே வந்து முட்டை பொறிச்சு வச்சிருந்துச்சு இந்த கோழி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோழி இந்த கழுத்திருத்த கோழி இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெஸ்டின் இருந்து அங்கே முட்டை போட்டு வச்சிருந்துச்சு. ஒரு முட்டையும் அதாவது நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டையும் கிண்ணிக்கோழி முட்டை 4 முட்டையும் வச்சுருந்தேன். அந்த 4 கிண்ணிக்கோழி முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா கருவில் நாட்டுக்கோழி முட்டை மட்டுமே ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி கழுத்திருத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு மட்டும் பொறிச்சிருக்கு. இதை கொண்டு போய் இன்னொரு 2 நாள் தாயோடு விட்டுருப்பேன், அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அங்கே ஒரு சேவல் இருக்குது. அதாவது நம்ம அங்கே இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஒரு குஞ்சு கொண்டு போய் நான் அங்கே விட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இந்த மாதிரி ஒன்று அப்புறம் அடிப்பட்டது இந்த மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் வீட்டில் விட்டு அது ரெடியானதுக்கப்புறம் இல்லை பெருசானதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து விட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டும் கூட, ஏன்னா இந்த ஒரு குஞ்சு கூட்டிகிட்டு இது பாரில் சுற்றிக்கிட்டே தெரியும், ஒரு வருஷம் வரைக்கும் கூட சுற்றிட்டு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 2.5 மாதம் பக்கம் உங்களுக்கு சுற்றிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அது வரைக்கும் எதுக்கு நம்ம இதை அப்படியே போட்டு தனியாக இது பண்ணணும், அதனால் இன்னொரு 4-5 நாள் இருக்கட்டும் தாயோட. அதுக்கப்புறம் கொண்டு போய் அங்கே விட்டோம்னா அது ஓரளவு சர்வே பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொண்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இந்த கூண்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம புதுசாக ரெடி பண்ணது. ரெடி பண்ணது மீன்ஸ் இந்த வலை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருந்தேன். நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, இந்த ஃப்ரேம் செஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நான் ஏன் உங்களை வந்து இந்த மாதிரி கம்பி வாங்குங்க நார்மல் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி கம்பி வாங்காதீங்கன்னு சொன்னால், இது ரெண்டும் ஒரே டைமில் வாங்கினது. இது வந்து நார்மல் கம்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ பைப்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இதுக்கும் வெறும் 50 ரூபா மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அதனால் நீங்கள் வலை சாரி கேஜி இந்த மாதிரி ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எனக்காக செஞ்சது கிடையாது, இது வேறு ஒரு ஆளுக்காக செஞ்சது. இது வந்து யாருன்னா அவங்களுக்கு நான் விஷயத்த அப்புறமா சொல்கிறேன். இது வந்து இப்போ அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்காங்க, அவங்களோட அதாவது ஸ்ரீலங்காக்காரர், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்காங்க. அவங்க சொல்லி செஞ்ச கேஜு, நான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். அண்ணன் ஒரு வேலை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல, ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. உங்களோட நம்பர் வந்து என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன மேட்ரு என்னன்றது, அந்த கேஜி எப்படி வந்துச்சு இதுன்றது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளோட லேஅவுட் வந்து நான் வந்து எந்த மாதிரி செட் பண்ணலான்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழிக்கு வந்து பெருசாக ஒரு லோகூண்டு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, எதுவுமே வந்து பெருசாக செய்யணும், அப்படி ஒரு வேளை பெருசாக செஞ்சாலும் சரி சின்னதாக செஞ்சாலும் சரி எந்த கூண்டு அதாவது கோழிக்கோ புறாவுக்கோ ரோபோட்ஸ்க்கோ எதுக்கு செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரெடிமேடாக செஞ்சுருவோம், எதையுமே ஃபிக்ஸடாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்து நான் மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். அதனால் கோழிக்குண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடையாது. ஏன் இந்த இடத்துல கிடையாதுனா 2 ரீசன். ஒன்று, இந்த இடத்துல போட்டோம்னா நம்ம கொஞ்சம் பெருசாக போடணும், செலவு அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல செம்ம வெயிலாக இருக்கும். சாயங்காலம் இப்போ இந்த டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிலையில வரும். டே டைத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிலாக இருக்கும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல அதாவது நம்ம வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம
நம்ம வந்து ஒரு 7 அடி இந்த நம்ம வலை ஓட்டுறது இல்ல இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி இருக்கும் ஹைட் அந்த வலைக்கு ஏத்த மாதிரி சும்மா ஒரு 100 கோழி 150 கோழி மட்டும் நைட் டைம்ல போய் அடையிற மாதிரி மட்டும் நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம் அதுக்கு மேல பெருசா வந்து சேவேனா அப்படிங்கற மாதிரி இருக்கேன் அந்த இடத்துல நான் கூண்டு போட்டேனா எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாயில இருந்து 15 20 ரூபாய் பக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாராளமா வந்துரும் சிம்பிளா போட்டோம்னாலுமே ஆனா இந்த இடத்துல போடுறது நாலு அங்கிட்டு நாலு கம்பம் மட்டும் ஊண்டி சும்மா தார்பாய் மாதிரி மட்டும் போட்டுவிட்டு சிம்பிளாவே போட்டலான்ற மாதிரி இருக்கேன் ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்குள்ள முடிக்கிற மாதிரி செய்யலான்ற மாதிரி இருக்கேன் பாப்போம் எப்படின்னு கோழி குடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா புறாங்களுக்காக செஞ்சது அதாவது கேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும் இந்த இருக்குல்ல இது வந்து எந்த மாதிரி இதுன்னா இது வந்து ஓவரால் டோரு சரிதா இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது கீழே மட்டும் ஒரு ரெண்டு மூணு வெல்டிங் மட்டும் கம்பி மட்டும் கொடுத்துடணும் ஏன்னா நம்ம பெட்டி இது வைக்கும்போது கொஞ்சம் வெயிட் ஆகும்போது அது அமுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு கம்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வலையடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புறாங்க வந்து உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு இது வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இல்லைனா நான் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக செஞ்சிருப்பேன் இப்போயும் ஒன்றும் இல்லை நம்ம எடுத்து போட்டு சேராத செய்யலாம் இது வந்து கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் எங்களோட பிளான் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சம் புறா தானே எப்படினாலும் உள்ளே இருக்க போது அதனால் ஒவ்வொரு புறா வந்துவிட்டோம் அப்படின்றனால சின்னதாகவே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இதே மாதிரி அதாவது கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்குல்ல அதாவது நம்மளோட பழைய இதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில் உள்ள கம்பி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ பார்த்தீங்களா இதிலே வந்து டபுள் சைஸ்னா இப்போ கணக்கு பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இதுவும் புறாக்குது இப்போ நம்ம இன்னும் இதுக்கப்புறம் செய்ய போகிறோம் பார்த்தீங்களா அதுவும் புறாக்குது இப்போ இதை வந்து இந்த குண்டை வந்து இங்கேயே வச்சுருவோம் நம்ம இப்போ புதுசாக செய்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து அந்த பக்கம் வச்சுருவோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புறா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி இந்த பக்கம் லவ் பேர்ட்ஸ் இல்லை வேறு எதுவும் இனிமேல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதுங்களுக்குள்ளேயே செஞ்சுக்குவேன் அதிகபட்சம் அதாவது உயிர் பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளை நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னா இதுங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்குவோம் மற்ற வேறு ஏதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காளான் குடில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னா அதை வேணால் நம்ம கொஞ்சம் தள்ளி வேணால் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் நான் வந்து என்னோட இங்கே வந்து ஒரு சில கோழிங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தால அது வந்து எந்தெந்த கோழினா பிரவீன் ப்ரோட்டம் தான் என்னந்தமா அந்த பெரிய கோழி அந்த கோழி அதுக்கப்புறம் இந்த அன்றைக்கி இல்லை கருப்பு கோழி இது இதோட குஞ்சு ரெண்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுனா அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாளில் எனக்கு தெரிஞ்சு முட்டை வைக்கிற ஸ்டேஜ் வந்துடும் 10-15 நாள் இல்லை ஒரு மாதம் ஆகும் ஏன்னா நான் வந்து அதை நினச்சி சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாதம் பக்கம் முட்டை வச்சிருவோம் ஓகேவா இது அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் ப்ரோட குஞ்சு ஒன்று அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் இங்கே வந்துச்சு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இப்படி படுக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஆனால் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு காப்பாற்றிட்டேன் அதனால் அந்த மெடிசன் என்னன்றதை நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா நான் நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தேன் வெள்ளை கிழிச்சலுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணேன் நான் வந்து கரெக்டாக ஸ்பெல் பண்ணுவேன் எனக்கு தெரில அதனால் நீங்களே வந்து பார்த்துக்கோங்க இது வந்து லிவர் டேனிக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஓஎஃப்எம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மாத்திரை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணி பார்த்துக்கோங்க தெரியுதா இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா இதை வந்து நான் என்ன இதில் போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிவர் டேனிக்கு கொடுத்துருவேன் 2 ml கொடுப்பேன் காலையிலையும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோழிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பற்றி சொல்லுது அந்த நிக்கதில் அதில் ஏதோ ஒரு கோழிக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ml நான் கொடுத்தேன் அதாவது ரொம்ப சின்ன குஞ்சுக்கு எனக்கு வரல நான் சொல்கிறது அந்த பட்டா ரேஞ்சு அதுக்கப்புறம் பெரிய கோழி அதனால் எனக்கு ஈக்குவலாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ml கொடுத்தேன் இதில் 2 ml கொடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த மாத்திரை வாய்க்குள்ளே போட்டு விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ml கொடுத்தேன் இது எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கோழியால் அதுவாகவே ஃபுட்டு எடுக்க முடியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒருவேளை அதால் ஃபுட்டு எடுக்க முடியல இல்லை எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபுட்டு வந்து நீங்களே வந்து முடிஞ்சால் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாயிருக்கும் என்னால் வந்து எப்படின்னா இப்போ என்னோட கோழிங்களில் ஒரு சில கோழிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுக்க முடியல அந்த மாதிரி உள்ள கோழிங்களுக்கு நானே கொடுத்தேன் என்னோட கோழிங்களில் ஒரு சில கோழிங்க இப்போ நான் சொன்னல அஞ்சாறு கோழி சொன்னல அந்த அஞ்சாறில் 2-3 வந்து பார்த்தீங்கன்னா அதால் ஃபுட்டு எடுக்க முடியல அது ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருச்சு அதனால் அது ஃபுட்டு எடுக்காது அந்த மாதிரி இருக்கிற கோழிங்க நானாக மேனுவலாக யாராவது கொடுத்து அதாவது சோறு இல்லை இட்லி இந்த மாதிரி ஏதாவது இட்லி கொடுக்கல நான் வந்து சோறு கொடுத்தேன் ஆனால் கொடுக்கலாம் இட்லி கொடுக்கலாம் சோறு கொடுக்கலாம் அதாவது அந்த மாதிரி உள்ள பொருட்களாக கொடுத்தோன்னா ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மெடிசன் இதெல்லாம் போட்டுவிட்டோம்னா ஓரளவு சரியானு சொல்லி நினைக்கிறேன் ஓரளவு என்ன 90% இந்த மெடிசன் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இனிமேல் அப்படின்றது தெரில இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இனிமேல் நான் வந்தாலும் அதை நான் ட்ரை பண்ணுவேன் ஒருவேளை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றனால இதெல்லாம் அவ்வளோ தூரம் மூச்சு விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இதெல்லாம் போக அதாவது நானே வந்து ஒரு சில விஷயங்களாம் வளர்க்கலான்ற மாதிரி இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு அதுக்கப்புறம் புறா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அதாவது காமனாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருவேன் இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் வளர்க்கலாம் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதையும் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நமக்கு ஓரளவு இடம் இருக்குது பிரச்சனை இல்லை நம்ம எதனாலும் வளர்க்கலாம் ஆனால் என்ன ஒன்றா அங்கே இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் ஒன்று தென்னமரத்தில் நீங்கள் என்றைக்காவது இங்கே வந்தீங்கன்னா ஒன்று தென்னமரத்து மேலே நிற்பேன் இல்லை மாமரத்து மேலே நிற்பேன் இல்லைனா இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அங்கே ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கேப்பில் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும் ப்ளஸ் நம்ம நிறையாவும் பார்த்திங்கன்னா வளர்க்கணும் அதனால் வேறு ஏதாவது உங்களுக்கு வளர்க்குறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வளர்த்துருவேன்
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புறா கிணிக்கோழி ரெண்டை மட்டும் கொண்டு வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். அங்கே அதுக்கப்புறம் நமக்கு வந்து போக்குவரத்து எதுவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து புதுசாக இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, இந்த சேனல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. என்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டேவிட். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் காளையார் கோவில் அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 ஏக்கரில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு எடுத்து இங்கே வந்து நான் வந்து ஃபார்மிங், அதுக்கப்புறம் இந்த கோழி ஆடு இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆள். நான் போடுற விஷயங்கள் எல்லாமும் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான் போடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு என்னை வந்து நீங்கள் பின்தொடரலாம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.